தைல மரத்தை அப்புறப்படுத்த நாம் குறித்ததை அறியாது தன் கூட்டின் அழகிய வரைபடத்தை முக்களை சந்திப்பில் குறித்துவிட்டு விட்டு சொல்லி போன பறவையின் திசையை கண்காணித்தபடியே இருந்தது சாலையோர டிரான்ஸ்பார்மரின் இடுக்கில் கூடு கட்டியிருந்த கரும் பச்சை கவிதை சொல்லிகளை சேகரித்துக் கொண்டிருக்கும் கவிஞர் பச்சையப்பனின் அவதானித்துக் கொண்டிருக்கிற கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்கள் வேட்கலியரும் பெருங்காடு பற்றிய கவிதை தொகுப்பு பற்றி தனது பார்வையை நம்முடன் பகிர வருகிறார் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் பலமான வணக்கங்கள் மேடைக்கு எதிரே இந்த விழாவுக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கும் அனைத்து எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் பலமான வணக்கங்கள் எதிரே அமர்ந்திருப்பவர்கள் வெறும் பார்வையாளராக தெரியவில்லை ஒவ்வொருவரும் ஒரு ஆளுமை மிக்கவர்களாக எதிரே இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் மணவாளன் எஸ் சங்கரநாராயணன் கரண் கார்கி குகைமா புகழேந்தி துரை நந்தகுமார் ஆசு சைலபதி என்று ஒரு பெரும் ஆளுமைகளின் பட்டியல் எதிரே இருக்கிற போது நான் நண்பர் பச்சியப்பன் கவிதை குறித்து பேசுவது பெருமைக்குரியதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் இருக்கிறது நண்பர்களே ரொம்ப அப்பத்துலேருந்து பார்க்குற கூட்டம் ரொம்ப இறுக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கு ஏதோ மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஒரு இது இயல்பான ரொம்ப ரொம்ப இயல்பா கை தட்டுறது கூட அளந்து தான் கட் கை தட்டுறாங்க கட் தட்டலாமா வனவா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப மகா யோசனையில் தான் இருக்காங்க அப்படி ஒன்றும் இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா ரேகை கரையும் வரை கை தட்டலாம் நண்பர்களே எனக்கு அளிக்கப்பட்டிருந்த புத்தகம் நண்பர் பட்சியப்பனுடைய வேட்கையில் எரியும் பெருங்காடு ஒரு விஷயத்தின் மீதான அபிப்பிராயம்தான் படைப்பு ஒரு விஷயத்தின் மீதான அபிப்பிராயம்தான் படைப்பு அந்த படைப்பு வெளியில் பன்முகத்தன்மையோடு இருப்பது கவிதை எது கவிதை என்பதற்கு யார் விளக்கம் சொல்வது கவிதை என்ன எனக்கு சிம்பிளாக ஒரு வரியில் சொல் அப்படின்னு நீங்கள் ஜாம்பவான் கிட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற விளக்கங்களை பாருங்கள் கவிதை என்பது படிமங்களின் வெளிப்பாடு என்பார் பிரம்மராஜன் இல்லை இல்லை கவிதை என்பது புறவுகளின் அரசியல் என்பார் பாண்டிச்சேரி ரமேஷ் பிரேம் இல்லை இல்லை கவிதை என்பது மாற்று மொழி கணிதம் என்பார் தேவதட்சன் கவிதை என்பது புர்வாள் என்பார் இன்குலாம் கவிதை என்பது வாழ்வின் ஆவணம் என்பார் பழமலை கவிதை என்பது ஆன்மீக சாளரத்தின் ஒரு வாசல் என்பார் பிரேமில் ஆக கவிதை என்பதற்கு யாரும் இதுவரை திட்டவட்டமான வரையறை இதுவரை கொடுக்கவே இல்லை அப்படி திட்டவட்டமான வரையறைக்குள் கவிதை அடங்கவும் இல்லை அப்படி அடங்காமல் இருப்பதால் தான் இன்னும் கவிதை உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது அப்படி உயிர்ப்பு மிக்க கவிதையை தொடர்ந்து எழுதி கொண்டு வரும் பலரில் பேராசிரியர் எங்கள் நண்பர் பட்சியப்பனும் ஒருவர் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பச்சையப்பன் கவிதை என்று எழுதி முதல் பரிசு பெற்று இதழில் அச்சானது கல்கி வார இதழில்தான் சரியா நண்பா அதற்கு பிறகு இப்பொழுது வேட்கையில் எரியும் இந்த பெருங்காடு என்ற நூலினுடைய முதல் விமர்சனமும் சென்ற வாரம் கல்கியில் தான் வெளியாகியிருக்கிறது ஆக அந்த இதழில் பணிபுரிகிறவன் என்கின்ற காரணத்தில் இது இந்த நூல் குறித்து பேசுவது எனக்கு பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நண்பர்களே காத்திரமான கவிதை தொகுப்புகளை நூல்களை எல்லாம் தந்தவர் பச்சையப்பன் சுமார் இது எட்டாவது நூலா நண்பா நண்பா இது எட்டாவது நூல் இது எட்டாவது நூல் பாருங்க அவருக்கு வயசு நாற்பத்தெட்டு இருக்குமா இருக்கும் நாற்பத்தெட்டு தான் நாற்பத்தெட்டு வயசுல காத்திரமான எட்டு கவி ஏழு கவிதை தொகுப்புகளை போட்டுட்டு இந்த மனுஷன் இப்போ காதல் கவிதை எழுதுகிறான் இது முழுக்க முழுக்க காதல் கவிதைகள் ஏன் இந்த வயசுல தான் இந்த தொகுப்பை வெளியிடணுமா ஆமாம் காதலினுடைய அந்தமும் மாதியும் தான் அவர் முழுமையா அறிந்து கொண்டிருக்கலாம் எனவே இந்த வயதில் அவர் அதை வெளியிடுகிறார் இது ஒரு காதல் அந்தாதி போலத்தான் இருக்கிறது காதலுக்காக எத்தனை ஜென்மமும் எடுக்கலாம் பட்சியப்பன் இந்த கவிதை தொகுப்பில் ஒரு இடத்தில் நான் விஷ்ணுவாக ஜென்மம் எடுக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் ஒரு இடத்தில் இந்த கவிதை தொகுப்பில் நான் விஷ்ணுவாக ஜென்மம் எடுக்கிறேன் அந்த வரி இப்படித்தான் வரும் ஐந்து தலை வாசுகி மீது புரண்டு படுக்கிறது என் ஜென்மம் ஐந்து தலைவாசிகை மீது புரண்டு படுக்கிறது என் ஜென்மம் என்று எழுதுகிறார் நண்பர்களே விஷ்ணு ஒருமுறை புரண்டு படுத்தால் என்னாகும் என்பதைத்தான் மிக விரிவாக விஷ்ணுபுரத்தில் ஜெயமோகன் எழுதினார் இவரும் விஷ்ணுவைப் போலத்தான் புரண்டு படுக்கிறார் இந்த பிரதியினுடைய மைய சரடு எனக்கு அங்கிருந்து தான் தொடங்குகிறது நீங்கள் வாசி அந்த அந்த ஐந்து தலை பாம்பின் மீது படுத்திருக்கும் படுத்திருப்பவர் விஷ்ணு படுப்பதற்கு விஷ்ணு பாம்பை பயன்படுத்துகிறார் பயணம் செய்வதற்கு கருடனை பயன்படுத்துகிறார் ஆனால் கருடனுக்கும் பாம்புக்கும் எப்போதும் ஆகாது முரண்பாடு ஆக படுப்பதற்கு பாம்பையும் பறப்பதற்கு கருடனையும் என்று வேறு வேறு விதமான இரண்டு முரண்பாடுகளை ஒன்றாக விஷ்ணு இணைத்து தான் ஜெயிக்கிறார் அப்படித்தான் இந்த கவிதை தொகுப்பிலும் அவர் ஒரு நேர்கோட்டை எழுதி பார்க்கிறார் என்ன என்றால் ஐம்புலன்கள் இவருடைய ஐம்புலன்கள் வெளியே இருக்கும் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதத்தையும் தன்னுடைய ஐம்புலன்களையும் ஒன்றாக காதல் என்ற சரணின் மூலமாக இணைத்து எழுதி பார்ப்பதுதான் இந்த ஒட்டுமொத்த கவிதை தொகுப்பினுடைய மையச் சரடு அல்லது எங்கள் இலக்கிய பாஷையில் சொல்வது என்றால் இன்னர் டெக்ஸ் அப்படி பஞ்சபூதமான விஷயங்களை தன்னுடைய புலன்களோடு எப்படி அவர் கவிதையில் இணைத்திருக்கிறார் இது என்னுடைய விமர்சனம் தான் நீங்க படித்து பார்த்துட்டு அப்படினா ஒன்னும் இல்லைன்னா ஒன்றும் இருக்காது நான் அப்படி கோத்து கோத்து எடுத்து பாக்குறேன் நான் பாருங்க நண்பரே பஞ்சபூதமான நிலம் இவர் கவிதையில் என்னவாக மாறுகிறது என் நிலத்தின் ஒற்றை பனை நீ என்னுடைய நிலத்தின் ஒற்றை பனை நீ வனத்தினுடைய மொத்த சாயலில் ஒரு மாங்கன்றை நீ பரிசலிக்கிறாய் நான் சிறு நிலமும் இல்லாமல் அதை கையில் வைத்தபடியே அலைகிறேன் சிறு நிலமும் இல்லாமல் நான் கையில் வைத்தபடியே அலைகிறேன் இது நிலம் சரி நீர் யாரும் இறங்காத குளத்தின் யாரும் இறங்காத குளம் என்றால் அது சலனம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அந்த குளம் அமைதி என்று ஒரு கவிஞன் எப்போதும் சொல்ல மாட்டான் யாரும் இறங்காத குளத்தின் தண்ணீராய் என்னை தூங்க வைப்பவள் அந்த குளம் தூங்குகிறது என்கிறான் உன் மழையில் நனைந்து நனைந்து கத்தும் தவளை நான் என்று எழுதுகிறான் இது ஐம்புலனான நீர் அடுத்ததாக காற்று காற்று வழியேகும் மேகம் நான் காற்றின் ஈரம் கூட கூட உன் இமை விளிம்பில் கிளிஞ்சல் பொறுக்குவேன் என்கிறான் அடுத்ததாக அக்னி கடல் எரியும் தீ கொழுந்து அலையென தகிக்கிறது கண்ணே என்று அக்னியையும் விட்டு வைக்கவில்லை கடைசியில் அவனே வெளியாக கவிதையாக இந்த தொகுப்பு முழுக்கப் போகிறான் இப்படியெல்லாம் பூதங்களையும் புலன்களையும் காதலில் கோர்க்க முயலுமா கோர்க்க முடியுமா தெரியாது ஆனால் பிரிக்க முடியாது என்று அவன் மறைமுகமாக எழுதுகிறான் நீ வெளிச்சம் நான் இருட்டு சேர முடியாது சரி பிடிக்க முடியுமா என்ன நெஞ்சில் பொழியவென்றே சேகரித்த என் மேகங்கள் உன் நிலமற்ற வெளியில் அலைவதை அறிவாயா நீ என்று காதலிடமா கேட்கிறான் இல்லை நம்மிடம்தான் இந்த தொகுப்பு முழுக்க ஒரு உரையாடல் தன்மையில் எழுதி பார்க்கிறான் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான உரையாடல்கள் இருக்கிறது அந்த எல்லாம் கோர்த்து நான் உங்களுக்கு உங்கள் முன் காட்டுகிறேன் பாருங்கள் இருபத்தி மூன்றாவது பக்கத்தில் காதலன் காதல் உரையாடல் ஒன்று நடக்கிறது அந்த உரையாடலை ஒரு துணி நெய்தலோடு ஒப்பிடுகிறான் நான் பாவு நூல் நீ ஊடு நூல் இரண்டுக்கும் நடுவில் அங்கும் இங்குமாய் ஓடுகிறது கனவு நாடா இதை நீங்கள் நெய்யும் போது பார்த்தால்தான் இந்த கவிதையை விளங்கி கொள்ள முடியும் எப்படி மேலேவும் கீழவும் தொடர்ந்து நூல் இருக்கும் நடுவிலே ஒரு நாடாவை உள்ள வில இழுத்து எப்படி போடுவாங்கன்றதை தான் தெரியும் ஆக நெய்தலை போல நம்மளுடைய உரையாடல் இருக்கிறது ஒரு துணி நெய்வதைப் போல நம்மளுடைய உரையாடல் இருக்கிறது என்கிறார் இன்னொரு இடத்தில் நான் செங்கலை எடுத்து எடுத்து போடுகிறேன் நீ வாங்கி வாங்கி அடுக்கிறாய் நம்மளுடைய உரையாடல் செங்கலை அடுக்கவதைப் போல இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அப்படி செங்கலை அடுக்குகிற போது சில நேரம் செங்கலுக்கு அடியில் இருந்து தேலும் கொட்டிவிடுகிறது வலி தாங்கத்தான் வேண்டும் என்கிறான் உரையாடல் எப்பொழுதும் உரையாடலாக இருப்பதில்லையே சில நேரங்களில் அரச புரசராக சண்டை வரக்கூடும் அல்லவா எனவே அதையும் கூட அவன் இங்கிதமாகத்தான் வெளியிட்டுகிறான் முப்பதாவது பக்கத்தில் ஒரு இடத்தில் இரண்டு பேர் பேசிக்கிறாங்க இவன் சொல்றான் நீ கண்ணுக்குள் நிற்கிறாய் பெண்ணே என் கண்ணுல நீ நிற்கிற அவன் சொல்றா உட்காரவே கால் வலிக்கும் இவன் சொல்றான் உக்கார வைக்க மாட்டேன் என்னுடைய இமையை அழுத்தி அழுத்தி உன் கால்களை நான் அமுக்கி விடுவேன் இது உரையாடல் ஒரு இடத்துல வர உரையாடல் இன்னொரு இடத்துல ஒரு உரையாடல் கடற்கரையில் இந்த கடற்கரை எப்போது முடியும் என்று இவர் கேட்க எப்போதும் ஒரு பிரதியை பிரதிக்குள் இருக்கக்கூடிய காதலனை எழுதியவனாக பார்ப்பது என்பது அபத்தமான வாசிப்பு ஆனாலும் காதல் கவிதை என்கிற பொழுது அதை இன்னும் கூடுதலாக ரசிப்பதற்காகத்தான் பச்சையப்பனை இதில் நுழைத்து நுழைத்து பேசுகிறேன் அதில் ஒரு பெருமை இருக்கிறது என்ன என்றால் ஒரு கவிஞன் நூலை வெளியிடும்போது போது மனைவி இருப்பது மகா பெருமை அல்லவா எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல அஞ்சு தொகுப்பு நானும் போட்டேன் இது வரைக்கும் என் கூட்டத்தில் ஒரு என் பொண்டாட்டி வந்து உட்காரவே இல்லை எனவே அந்த காதல் கவிதையை பேசும்போது அவர் துணைவியார் இருப்பது இந்த கவிதை ரசிக்கிற போது இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் கடற்கரை எதுவரை முடியும் என் கண்ணில் தொடங்கி உன் கண்ணில் முடியும் என்று எழுதுகிறார் நண்பர்களே இது வெறும் முழுக்க முழுக்க காதல் கவிதைதானா இல்லை வேறொரு கோணத்திலும் இந்த கவிதை என்னால் அணுக முடியும் காதலாகவும் பார்ப்பன் அரசியலாகவும் என்னால் பார்க்க முடியும் தமிழ் தொன்பமாகவும் என்னால் பார்க்க முடியும் இப்போது வேறொரு கவிதையை வேறொரு கோணத்தில் பார்க்கிறேன் உங்களுக்கு என் டி ராஜ்குமார் என்று ஒரு நவீன கவிஞன் இருக்கிறான் தெரியுமா என்று இங்கே இருப்பவர்களுக்கு தெரியாது என் டி ராஜ்குமார் அவருடைய தொகுப்பெல்லாம் ஒடக்கு போன்ற விஷயங்கள்லாம் பிரமாதமான எழுத்தாள் கவிஞன் அவன் அந்த அவர் நண்பன் ராஜ்குமார் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அது உள்ளே வர்ற பெரிய கவிதை அதில் வர்ற நாலு வரியை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக வரி ஞாபகம் இல்லை அதனுடைய அந்த சரடு மட்டும் நான் சொல்றேன் அவன் நம்முருகன் ஒருபோதும் அவனை சுப்பிரமணி என்று அழைக்காதே அவன் நம்முருகன் ஒருபோதும் அவனை சுப்பிரமணி என்று அழைக்காதே சுப்பிரமணி நமகா என்று அவனை சோம்பலாக்காதே முருகனுக்கு மாமிசம் தின்ன கொடு மாமிசம் தின்ன கொடுத்து வேலை வாங்கணும் என்று எழுதியிருப்பான் மாமிசத்தை தின்ன கொடுத்து வேலை வாங்கணும் என்று அந்த கவிதை வரும் இதில் முருகன் என்பவன் தமிழனுடைய பாரம்பரிய கடவுள் பரம்பரையான கடவுள் இப்பொழுது அவர் சுப்பிரமணியாக மாறியிருக்கிறார் நம்மிடமிருந்து விலகிவிட்டார் நீங்கள் திரும்பவும் நமகா நமகா என்று சொல்லி அவரை அந்நியப்படுத்தாதீர்கள் முருகனை மீட்டெடுங்கள் அவர் நம்மோடு இருந்தபோது மாமிசம் சாட்டவர் தான் எனவே மாமிசத்தை முருகனுக்கு கொடுங்கள் அவரிடம் இருந்து வேலை வாங்குங்கள் வேலை என்பது கையில் இருக்கிற வேலையா இல்லது ஒர்க் என்ற வேலையா என்று நீங்கள் தான் பார்த்து வேண்டும் இப்படி ஒரு கவிதையை என் டி ராஜகுமார் எழுதியிருக்கிறார் சரி அதற்கு சற்றும் குறையாத கவிதையை நண்பன் பச்சியப்பன் எழுதியிருக்கிறான் இதுதான் மிக முக்கியமானது பம்பை அடித்து இது பச்சியப்பன் கவிதை பம்பை அடித்து கடா வெட்டி கூழ் ஊற்றி தெய்வத்தை மடக்கி சிகரம் மடக்கல தெய்வத்தை மடக்கி காப்பாற்றுறியா என சூடம் அடிக்க சொல்லி சத்தியம் வாங்கும் பரம்பரை நான் என்று எழுதுகிறான் கடவுளை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அவனை மடக்கி வச்சு அரசு பண்ணி என்னை காப்பாற்றுவியா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கிறவன்டா நான் என்று ஒரு கவிதை எழுதுகிறார் நண்பர்களே இப்படி கடவுளையே கண்ட்ரோல் பண்ணி கூடிய நான் லவ் பண்ணுறேன் நீ என்ன பண்ணுவ என்ன லவ் பண்ணுவ உனக்கு பிடிக்கலைன்னா உனக்கு சங்கடம் வந்துடுச்சுன்னா கூடையில் நாய்க்குட்டி போல் வைத்து காணல் காட்டில் வீசி விட்டு போவாயோ விடமாட்டேன் கத்தி கத்தி உன் தனிமையை குலைப்பேன் என்று எழுதுகிறான் இதுதான் இது ஒரு இனத்தின் ஒரு காதல் கவிதை மட்டுமா இது ஒரு காதல் கவிதை கூடவே ஒரு இனத்தினுடைய பெருமை கூடவே காதலினுடைய மகிமை எல்லாவற்றையும் சேர்த்து எழுதுகிற ஒரு தன்மை தான் இந்த தன்மையிலே இந்த கவிதை பற்றியும் என்னால் பேச முடியும் தொடர்ந்து ஆனால் இந்த சபை கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இளமையாகவும் இருக்கட்டும் என்பதற்காகத்தான் முழுக்க முழுக்க காதல் சமாச்சாரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என் கனவு நத்தையனுடைய முதுகு என்று சொல்லும் பட்சியப்பன் சாகும் வரை என் கனவை வீசிவிட முடியாது என்கிறார் நத்தை ஒருபோதுவாது வலிக்கிறது என்று தன் கூட்டை வீசிவிட முடியுமா என் கனவு நத்தையின் கூடு ஒருபோதும் நான் வீசி முட முடியாது என்கிறான் அது அவன் கனவு அவள்தான் அவனின் கனவு இவன் கோடை நிலம் அவள் மழை இந்த எழுத்து கோடை நிலத்தின் மழைத்தடம் இந்த எழுத்து அவன் கோடை அவள் மழை இந்த எழுத்து இந்த புத்தகம் என்பது கோடை நிலத்திலே மழை பெய்தால் சட்டென்று எப்படி உறிஞ்சு அதனுடைய தடம் இருக்குமோ அப்படி கோடை நிலத்தின் மழை தடம் என்று கோணார் உரை எழுதுகிறார் எந்த நேரமும் தாயிரு தாயினுடைய இடுப்பில் இருக்கும் தலைப்பிள்ளை போல எந்த நேரமும் தாயினுடைய இடுப்பிலே இருக்கும் தலைப்பிள்ளை போல என்ற முதல் வரியை போட்டுவிட்டு தன்னுடைய காதலியை அவன் புகழ ஆரம்பிக்கிறான் அவளுடைய கருணையை மென்மையை ஒளியை எல்லாவற்றையும் புகழ்கிறான் அது ஒன்றும் பெருமையானது அல்ல ஒளியை புகழ்வதோ பெரு கருணையை மென்மையை இவையெல்லாம் தாயினுடைய இடுப்பில் இருந்து இறங்காத தலைப்பிள்ளையாக புகழ்வது ஒன்றும் பெருமை இல்லை எங்கு பட்சியப்ப நிற்கிறார் என்றால் அடியே புயலுக்கும் சாயாத ஞானம் உன்னுடையது என்று காதலனுடைய அறிவை கூட ஈகோ இல்லாமல் வியக்கிறான் பார் அங்குதான் அவன் அசல் ஆன்மகனாக ஜொலிக்கிறான் கவிதைகளில் இப்படியான அற்புதமான அழகான இன்னும் விட்டா பேசிக்கிட்டே போவேன் ஆனால் நேரம் கருதி கரெக்டாக எவ்வளவு நேரத்தில் முடிக்கணும்னு பிளான் பண்ணி ஷீட்டோட வந்திருக்கேன் அடுத்து நிறைய ஆளுமைகள் பேச இருப்பதால் தொடர்ந்து இம்மாதிரியான கவிதைகளும் அவசியத்தான் படுகிறது வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்க அடுத்தடுத்து இன்னும் பல சாதனைகளை அமைய பணி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்